கேளு தம்பி, உங்க அப்பா லாரன்ஸ் மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்கான்? அவன் நினைக்கிறப்பெல்லாம் வாலாட்டுறதுக்கு இந்த காளியப்ப செட்டியா இருந்த அவன் வீட்டு பட்டியா? எழுந்துருப்பா தம்பி. நீ குட்டியா இருந்தப்போ இந்த தோல்ல எத்தனை நாள் தூங்கிருக்கோம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நானும் உங்க அப்பனும் பார்ட்னர். இப்ப நான் வேற, அவன் வேற. எனக்கும் அவனுக்கும் உள்ளுக்குள்ள பகை இருக்குங்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக உன் குழந்தைய கிடைச்சிக்கிட்டு வந்து நான் பிளாக்மெயில் செய்வேன் நினைச்சானா உங்க அப்பா? தம்பி, உன் குழந்தை வயசுல எனக்கு நாலு பேர குழந்தைங்க இருக்காங்க. நான் உன் குழந்தைய திருப்பி கொடுக்கலனா எனக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தை கொடுப்பானா உங்க அப்பா? போன்ல கத்துறான். உன்ன இங்க வச்சுக்கிட்டு அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா அந்த அளவுக்கு செட்டியா இருந்து சீப்பாலப்பா. இப்ப நான் உன்னை விடுதலை பண்றேன். போய் உங்க அப்பனுக்கு நல்ல புத்திமதி சொல்லு. அப்பதான் இந்த செட்டியார் யாருன்னு அவனுக்கு புரியும். சிகாமணி, தம்பியை கூட்டு போய் அவங்க அப்பங்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிரு. நெல்லு, ஒரு சிப்பாய் கூப்பிட்டு நான் எந்த இடத்துக்கும் போனது கிடையாது. அதனாலதான் மீட்டிங் வரலன்னு